சேலம் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையை கண்டித்து சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையை கண்டித்து சென்னை மாநகரில் 23 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனாம்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்து இயக்கத்தினுடைய தலைவர்களை கடந்த ஓராண்டு காலமாக குறிவைத்து ஒரு மத தீவிரவாத கும்பல் வெறியாட்டம் ஆடி வருகிறது. தமிழக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய உளவுத்துறை மிக மிக அலட்சியமாக இந்த விஷயத்தை கையாண்ட காரணத்தால் இன்று எங்களுடைய முக்கியமான தலைவர்களை எல்லாம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இம்மாதிரி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு இடையே திருவெள்ளிக்கேணி பகுதியில் நடந்த கடையடைப்பு போராட்டத்தின் போது தீநகரிலிருந்து அண்ணா சதுக்கம் சென்ற மாநகர பேருந்தின் கண்ணாடியை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டனர்.